ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு தடை புடலாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் வந்து தோசை பஜ்ஜி, இது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது வந்து பப்படை பஜ்ஜி சுட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் கறி, இது வந்து நேற்றுள்ள லெஃப்ட் ஓவரு. அதுக்கப்புறம் இது வந்து சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி. ஸோ மெனு இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ மகா மகிக்கு வந்து பஜ்ஜி வந்து நல்லா பிடிக்கும். அதோடய தீபாவளிக்கு வந்து வாங்கின கடலை மாவு ரெண்டு பேக்கெட் இருக்கா, அதனால் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1 month முன்னாடி நம்ம ஃப்ரூட் கேக் வந்து சோக் பண்ணோம் தெரியுமா, ப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிஸ்மிஸ் எல்லாம் ஃப்ரூட் கேக் பண்ண சோக் பண்ணோம்ல. நான் ஆக்சுவலி மறந்தே போயிட்டேன், டென்ஷனில் உங்களுக்கு அதில் கேக் செஞ்சு காணிக்கிறேன்னு சொன்னேன், அதுதான் இன்றைக்கி காணிக்க போகிறேன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம கேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃப்ரூட் கேக், நம்ம ஃப்ரூட்ஸை வந்து சோக் பண்ணோம் தெரியுமா, அது செம்மையாக சோக் ஆகிருக்கு. என்னது, என்ன வேணும் உனக்கு? ஆ, என் நண்டு என்னது மனத்தி பத்தியா நீ? இது ஹாட் வாட்டர். ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நம்மளோட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லா அந்த ரம்மையும் வந்து சோக் பண்ணி செம்மையாக இருக்குது. 1 month ஊற வச்சுது, அப்படி இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காணிக்க போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரூட் கேக், ட்ரெடிஷ்னலான ஃப்ரூட் கேக்னு கூட சொல்லலாம். ஆமாம். ஸோ இந்த ஃப்ரூட் கேக் வந்து உங்களுக்கு வந்து கேரமெல்லாம், போன வாட்டி நான் வந்து போன வருஷம் ஒரு ஃப்ரூட் கேக் பண்ணேன், அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு கேரமல் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம கேரமல் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகர், அதுக்கு பதில் ப்ரௌன் சுகரும் மொலாசஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 3 tablespoons தான் அந்த டார்க் கலர் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, கலர் மட்டும் இருக்காது. இது வந்து 3 tablespoons மொலாசஸ். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். ஒரு 110 grams வந்து பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் வச்சுருக்கேன். 3 eggs, 1/2 cup ப்ரௌன் சுகர், 1 cup, அப்புறம் 2/3 cup, அதாவது 2 1/3 cup வந்து மைதா மாவு, அப்புறம் 1/2 cup வந்து ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து ஆல் ஸ்பைஸ்னு ஒரு ஸ்பைசஸ். ஆ, போயிட்டோம். ஓகே, நான் போட மாட்டேன் போயிட்டோம். ஸோ நான் ஸ்பைசஸ் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆல் ஸ்பைஸ்னு ஒன்று, இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் வந்து மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் சினமன் பவுடர், இதில் வந்து பம்கின் ஸ்பைஸ் ஸ்பைஸ்னு ஒன்று, இதுலேயே உங்களுக்கு வந்து நட்மெக்கு, கிராம்பு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிஞ்சர், நம்ம சுக்கு பொடி, அப்புறம் இது வந்து ஆல் ஸ்பைஸ், சினமன் பவுடர், எல்லாமே 1 teaspoon எடுத்து வச்சுருக்கேன். 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 pinch உப்பு. ஸோ இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட் கேக் வந்து நான் ரவுண்ட் கேக் பேனில் பேக் பண்ண போகிறதில்ல, இந்த பெரிய ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கொடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மைதா மாவு வச்சுருக்கோம், அதில் வந்து 1/2 teaspoon இல்லைன்னா 1/4 teaspoon வந்து சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பம்கின் ஸ்பைஸ் அதை போடலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற ஆல் ஸ்பைசஸ் போடலாம், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். ஸோ மொத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸே இதில் போட்டு கலந்துடலாம். இது வந்து சினமன் பவுடர். ஓகே, ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம பட்டர் மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி சாஃப்ட் பட்டர் தான் தேவை. நான் மைக்ரோவேவில் இதை சாஃப்டன் பண்ண வச்சேன், அது வந்து உருகிடுச்சு. ஸோ பட்டர்லேயே வந்து ஆயிலும் வந்து விட போகிறேன், 1/2 cup ஆயில். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சாஃப்டான பட்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஆயில் போட்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் ப்ரௌன் சுகர் போடு. மகி போடு. ஓகே, ஸோ ப்ரௌன் சுகர் போட்டாச்சா? இனி வந்து நம்மளோட மொலாசஸ் நான் வச்சுருக்கேன்ல, இந்த மொலாசஸ் அதில் வந்து 3 tablespoons ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஓவராக ஆட் பண்ணாலும் அது வந்து கசப்பு வந்துடும். ஆமாம், கசந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். புரிச்சுக்கோ, நம்ம சுவிட்சை போட்டு ஸோ ஒரு 1 minute நல்லா பீட் பண்ணுங்க.
ஸோ இது பட்டர் மெல்ட் ஆகிருந்ததுனால டக்குன்னு வந்து கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்கை வந்து பீட் பண்ணுமா, ஆன் பண்ணு. ஸோ பீட் பண்ணிட்டே இருக்கும்போது எக்கு வந்து ஒவ்வொரு எக்காக போடுங்க. ஸோ நல்லா பீட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர் அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒரு ஸ்பீடில் வச்சு மெல்ல அப்படியே கம்பைன் பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக இடமும் தெரிச்சிடும். ஸோ இனி வந்து ஒரு 30 seconds பீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போவே பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட் கேக்கோட கலர் வந்து நல்ல டார்க்காக கிடச்சிருச்சு. அது அந்த மொலாசஸ் நல்லா ஸோ இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் வந்து ஃப்ரூட் கேக் இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஸோ நினைக்கிறத விட ஜாஸ்தியாகவே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்க. நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். எல்லா அதில் உள்ள ஜூஸு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிடுங்கடா. ஓகே, ஸோ எவ்வளோ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரூட் கேக்கில் வந்து எப்பா ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். சும்மா கேக்கில் வந்து ஃபுல்லாக கேக்கில் அங்கங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடாது. கடிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வரணும். சரிங்க பாருங்க, அதனால் நம்ம சோக் பண்ணி வச்ச அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் இந்த பேட்டரில் ஆட் பண்ணிட்டேன். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த பெரிய ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்மளோட ஃப்ரூட் கேக்கோட மிக்ஸ்சரை ஆட் பண்ணிடுறோம். சென்ட் மணம், ஃப்ரூட் கேக் மணம். இதை ஒரு பெர்ஃப்யூமாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரூட் கேக்கோட ஸ்மெல் பிடிக்குமான்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்குமா? உனக்குமா? சூப்பர். ஆப்பிளா? ஸோ நம்ம கேக்கை பேட்டரை வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 1 hour பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 160 degrees Celsius அவனில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், அதில் வச்சிடலாம். ஸோ நான் வந்து அவனுக்குள்ளாடி வச்சுட்டேன். இது வந்து ஷாலோவான ட்ரேயில் பேக் பண்ணியிருக்கிறதுனால தான் 1 hour. நீங்கள் சப்போஸ் டீப்பான ரவுண்ட் கேக் பேன்லலாம் பேக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ 1 hour வந்து மினிமம். ஸோ அதுலேருந்து செக் பண்ணுங்கள் குக் ஆகிடுச்சா அப்படின்னு. ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் வந்து, உங்களோட ஃப்ரூட் கேக் வந்து டாப்பில் வந்து ரொம்ப பிளாக் கலர் ஆகுதுன்னா ஒரு ஃபாயிலை வச்சு லைட்டாக மேலே ஒரு ஷீட் ஃபாயில் அப்படி மேலே வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த டார்க் கலர் ஆகாது. ஓகே, ஸோ ஃபாயிலை வச்சுட்டு குக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டார்க் கலர் ஆகாது. ஓகே, இப்போ குக் ஆனோன்னு காணிக்கிறேன். இப்போ 1 hour செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 1 hour ஆயிருக்கு. வெளியே எடுத்துட்டு இதை கூல் பண்ண விட்டுருங்க. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூல் ஆனவுடனே கொஞ்சம் ரம் எடுத்து நீங்கள் வேணுன்னா மேலே வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. பட் அது ஆப்ஷனல் தான். ஆனால் அந்த கேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. ஓகே, இது கூல் ஆகிட்டு கட் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். கேக் கட் பண்ணுவோமா மகி? ஃப்ரூட் கேக் செம்ம டேஸ்டா இருக்கு. ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்.
நல்லாக்கா. ஸோ குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம் இது, ஏன்னா ஆல்கஹால் வந்து எவாப்ரேட் ஆகிருக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட் கேக்னா எப்படி இருக்கணும்? ஸோ கடையிலலாம் சரசமே வாங்குற கேக்கை பார்த்தா கடுப்பாக இருக்கும் எனக்கு. எனக்கு ஃப்ரூட் கேக்குன்னு பேர் வச்சுட்டு உள்ள ஃப்ரூட்ஸே இருக்காது, பட் இதில் அப்படி கிடையாது. மைக்கு சும்மாரு சும்மாரு, இதில் வந்து நீங்கள் கடிக்க கடிக்க உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வருது, சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க மகி. அது என்னது? இந்த ரைப் பனானா சிப்ஸ் நான் வாங்கினேன் தெரியுமா, அந்த ஃபேமிலி ஃபுட் வெப்சைட்டில் நாகர்கோயிலில் இருக்கிறவங்க. அகெயின் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நான் fmlyfood.com. ஸோ அவங்க வந்து நம்ம நாகர்கோயில் திருநெல்வேலியில் வந்து ஆன்லைன் க்ரோசரிஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஃப்ரீயாட்டு. உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஹோம் டெலிவரி ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ A1 சிப்ஸ் வந்து நீங்கள் நாகர்கோயிலில் வந்து நான் வந்து அவங்க இதில் வந்து அவங்க டீலர்ஷிப் வச்சுருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால் இந்த ரைப் பனானா சிப்ஸ் வந்து எங்களோட ஃபேவரட். உங்களுக்கு ரைப் பனானா சிப்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரைப் பனானா சிப்ஸுக்கும் சாதா பனானா சிப்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ ரைப் பனானா சிப்ஸ் வந்து பழுத்த பழம் இருக்குது தெரியுமா, அதில் பண்ணுவாங்க. ஸோ சிப்ஸே வந்து டார்க் கலரில் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஈவினிங் ஆயாச்சு. ஸோ கார்டன் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுக்குறேன். இன்றைக்கி காலையில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக கார்டனில் வேலை. ஸோ சொன்ன தெரியுமா, நிறைய செடிங்கள்லாம் வாடி போச்சுன்னு. ஸோ முக்கால்வாசி அந்த வாடின செடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மறுபடியும் கார்டன் போடுறதுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த க்ரோ பேக்லலாம் சீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். தக்காளி மெயினாக, தக்காளி, முள்ளங்கி, வெண்டைக்காய், மிளகா. ஸோ இவ்வளோ தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. ஸோ இந்த இடத்தெல்லாம் நாளைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சீட்லிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இதிலெல்லாம் பிளான் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வ்ளாக்ஸ் முன்னாடி வந்து ஆர்டி எம்இ சமையல்னு ஒரு சேனலை பற்றி சொல்லியிருந்தேன்ல, ஒரு தம்பியோட சேனல். நீங்கள் எல்லாருமே போய் நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களே பண்ணதான் மொத்தமாட்டு. இங்கே வாங்க, காணிங்க ஒன்று ஒன்றாட்டு, அதை ஓப்பன் பண்ணு. ஃபஸ்ட்டு இதை பாருங்க, ஃபஸ்ட்டு மஹி குட்டிக்கு பால் தள்ளி அந்த சைட் போயிட்டு. ஸோ இது வந்து மில்க் ஸ்வீட்டை வந்து அவங்களே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல், மகா கேர்ஃபுல்லாக பிரி. ஸோ சூப்பராக இருக்குது டெக்ஸ்சரே. சீட்ஸ், சூப்பரா பண்ணிருக்கீங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குது. ஆக்சுவலி நம்ம பேக்கரியில எல்லாம் வாங்குறத விட அவ்வளோ வாயில வச்சோன்னு கரையுது, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தான் அவங்களோட சேனலில் இருக்குது, ஆர்டிஎம்இ சமையல்னு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ இது சாக்லேட்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, இது கேக்குடா, ஃப்ரூட் கேக். நின்று உடச்சிடாத. ஸோ ஃப்ரூட் கேக்கு, ஸோ எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. நின்றுடா, அப்படி பிக்க கூடாது, பார்க்குறதுக்கே அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சூப்பராக ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மக்ரூன் குக்கீஸ் மாதிரி நினைக்கிறேன், க்யூட்டாக ஜாரில் போட்டிருக்காங்க. ஸோ ஸோ ஸ்வீட். எங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் தரணும்னு இல்லை, ஆனால் இதெல்லாத்தையும் விட அவங்க பண்ண ஒரு பெரிய இது என்ன தெரியுமா, எனக்கு வந்து அதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவங்க பண்ணணுன்னே இல்லை, நான் வந்து கேட்டு நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு. பட் அவங்க வந்து
நான் என்னோட வ்ளாகில் அன்னைக்கு மென்ஷன் பண்ண அந்த ஒரு சின்ன இதுக்கு வேண்டி அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்ஸ் கிடச்சிச்சுக்கா. நீங்கள் அதை சொன்னதுக்கு வேண்டி இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது, ஃப்ளவர் ஸ்டாண்ட் மாதிரி. நம்ம செடியெல்லாம் வைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த செடி வேற கொண்டு வந்து கொடுத்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணுன்னே இல்லை. ஆக்சுவலி உங்கள் லவ்வே எனக்கு போதும். ஆக்சுவலாக உங்கள் நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் தந்தால் தான் இது அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடையாது. பட் உன் கவலை உனக்கு. ஸோ இதை வந்து எனக்கு ஆண்டி அண்ட் அங்கிள் சொல்லு, டேனி அங்கிள் சொல்லு, நீ சொல்லு, தேங்க்யூ டேனி அண்ட் ராணி அங்கிள் சொல்லு. ஓகே. ஸோ இதெல்லாம் இதை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு இது. ஆக்சுவலி இந்த வுட் வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. ஸோ நாலு இடத்துல செடி வைக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் உங்கள் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி இது உங்கள் கரியராகவே நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மகா வந்து சாண்டாக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கா, அவள் தங்கச்சிக்கும் சேர்த்து எழுதியிருக்கா. அதனால நான் வந்து இந்த வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன கிஃப்ட்டு வந்து சாண்டா வந்து கொடுக்கறது மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அவள் வந்து கேட்டது இந்த மெர்மேட் பார்பி கேட்டிருக்கால. ஸோ இதுவும் மஹி குட்டிக்கு ஒரு சின்ன பார்பியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதை பேக் பண்ணணும். அதை பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டாக்கு வந்து குக்கீஸும் பாலும் வந்து வைக்கணும், குக்கீஸும் மில்க்கும் வைப்பாங்கள்ல அது மாதிரி நைட்டு மகாட்டை சொல்லி வைக்க சொல்லிட்டு நாளைக்கு காலையில் அந்த குக்கீஸை வந்து சாண்டா சாப்பிட்ட மாதிரி வச்சுட்டு அந்த கிஃப்ட்டை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மகா தான் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அவள் வந்து சாண்டா தான் கிஃப்ட்டு தந்தாங்க அப்படின்னு நினச்சிருவான், ஏன்னா அவள் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவான். ஸோ சாண்டா கொடுத்த மாதிரி நான் அந்த கிஃப்ட்டை வந்து அவளுக்கு வந்து கீழே கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே வந்து இன்றைக்கி நைட்டு வச்சுருவேன். ஸோ நாளைக்கு மார்னிங் அவள் எழுந்திரிச்சு வரும்போது சாண்டா வந்து அவள் பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு குக்கி சாப்பிட்டுட்டு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் நினைப்பாள். ஸோ அதுக்கு வந்து சதிஷ்ட சொல்லி கிஃப்ட் ராப்பர் வந்து கொண்டு வர சொன்னேன். அது நான் மேலே தூக்கி வச்சுருக்கேன், ஏன்னா அவள் கிஃப்ட் ராப்பரை பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போ அவள் கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணோம். நான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் ஆயாச்சு. ஸோ மகா வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சாண்டாக்கு வந்து அவள் குக்கீஸ் நான் வைக்கிறேன், அப்போ தான் சாண்டா வந்து எனக்கு கிஃப்டெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால நான் வந்து மகா வந்து இந்த பிளேட்டில் வந்து சாண்டாவை குக்கீஸ் எடுத்து வச்சான். ஸோ நானும் சதீஷும் என்ன பண்ணுவோன்னா அவளுக்கு வாங்கின கிஃப்ட்ஸ், மகிக்கு வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரீக்கு கீழே வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து தூங்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து மகா வந்து பார்க்கும்போது சாண்டா வந்து குக்கீஸை சாப்பிட்ட மாதிரி இருக்கட்டும். ஸோ அவங்க குக்கீஸ் சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டை வந்து வச்சுட்டு போன மாதிரி இருக்கட்டும். ஸோ நாளைக்கு மார்னிங் மகாவோட எக்ஸ்ப்ரெஷன் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.